வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் காவல்காரர் 4 வகுப்பு 2 பருவத்தில் இந்த பாடம் தமிழ் புக்கில் இருக்குது. இந்த பாடலை நம்மள பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்படின்னா, தோட்டத்தின் நடுவே சோழக்குள்ள பொம்மை வந்து காவல்காராக நிற்கிறது. இந்த காவல்காரர் சட்டை கோட்டு வேட்டி கட்டியிருக்கிறார். இதை பார்க்கறது வந்து பார்க்க ராஜா போல இருக்காரு. ஆனால் இரவும் பகலும் தூங்கிடாமல் அவர் காவல் காக்காரு. காக்கை குருவியெல்லாம் வந்து இவரை கண்டனே பயந்து ஓடுது. காற்று பலமாக அடித்த உடனே அவருடைய சட்டை வந்து கிழிஞ்சிட்டு. இதை கண்ட காகம் என்ன பண்ணுதுன்னா, சட்டையை கொண்டு வந்து கொடுக்கு. கொடுத்தும் அவர் என்ன செய்யலை, சட்டையே போடலை. அதுக்கு பிறகுதான் பார்க்கு, இவருக்கு வந்து உயிர் இல்லை, இவர் அசையும் இல்லை, இது பண்ணலை அப்படின்னு சொல்லி இவர் வந்து எதுவும் உயிரற்று பொருள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது, எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு அவர் தலையில் உட்காந்து என்ன செய்யுது, அந்த இறைய திங்க ஆரம்பிக்கும். இதுதான் பாடல். இந்த பாடத்தை ராகமாக பாடலாமா? சட்டை மேலே கோட்டு மாட்டி, சரிகை போட்ட வேட்டி கட்டி, நட்ட நடுவே தோட்டம் தனில் ராஜா போல நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல், எங்கும் அங்கும் நகர்ந்திடாமல், பெருமையோடு காவல் காப்பார். பெயரில்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தான். காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே, கனத்த மழையும் பெய்ததாலே, நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ, இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி, அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று, கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வை. காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டேன், உடுத்தி கொள்வோர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததெங்கே. காவல்காரர் பழைய உடையை கலற்றி கீழே போடவில்லை, ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அரடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி, காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே. பாடலை ராகமாக பாடியாச்சு. இப்போ நம்ம பின்னாடி எக்ஸைஸ் போகலாமா? சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா? இல்லை சரியான விடை கொடுத்துருக்கு, நீங்கள் உங்கள் எழுதுங்க, அடுத்து நம்ம விடையை பார்க்கலாம். உங்கள் விடை சரியானு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 4 கேள்விக்கு நீங்கள் பதில் வந்து கண்டுபிடிங்க, அப்புறமா பார்க்கலாம். சரியா? இது அதே மாதிரி தான், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலேருந்து எடுத்து எழுதணும். இது வந்து இணைக்கணும், மேகத்துக்கும் அந்த மலை துளிக்கும் இணைக்கணும். இணைச்சி கீழே இதில் எழுதணும். அடுத்து இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி எழுச்சி எழுதணும். ஓகே, செய்யலாமா? விட எழுதியாச்சா? சரி பண்ணலாமா? சோழக்குள்ள பொம்மை காவல் காப்பது காகம் இருற்ற பொருள் இதெல்லாம் இணைக்கிது. அடுத்து உங்கள் விருப்பப்படி பாடல் இருக்கலாம். சரியான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த பாடம் இதோடு முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?